हाई फ्रेंड्स, दिस इज गायत्री फ्रॉम वेट्री आईएएस अकाडमी। இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டிருக்கோம் அப்படின்னா, திருக்குறள் தான் நம்ம பார்த்துக்கிட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்ஸ்த்துக்குள்ளே திருக்குறள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போது செவன்த்துக்குள்ளே திருக்குறள். திருக்குறளில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். திருக்குறள் திருக்குறளில் ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இதோட மீனிங் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு திருக்குறளில் ஒரு வார்த்தையை மட்டும் நீக்கிட்டு அது அந்த இடத்துல என்ன வேர்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைனா திருக்குறளின் சிறப்புகள், திருவள்ளுவரின் சிறப்புகள், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ வாங்க திருக்குறளுக்குள்ளே போகலாம். திருக்குறள் அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். நெக்ஸ்ட்டு அழுக்காராய்மை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பொருள், ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். ஆமாங்க, ஒருத்தவங்க வந்து பொறாமையே இருக்கக்கூடாது அவங்க மனசில். அப்படி தான் நம்ம வந்து வாழணும். ஏன்னா பொறாமை வந்து நம்மளை வந்து அழிச்சிடும். அடுத்தவங்களை பார்த்து எப்பயுமே அடுத்தவங்களோட போட்டி வேணால் போடலாமே தவிர பொறாமை கொண்டு வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. செகண்ட் ஒன், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொருள், பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வம், பொறாமை கொண்டவங்க இடத்துல நிறையா செல்வம் இருக்கலாம். பொறாமை இல்லாதவர்கிட்ட வறுமை தான் குடிகொண்டு இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புறங்கூறாமை, கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். பொருள், ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. ஆமாம், ஒருத்தவங்கள்ட்ட டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம், நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அவங்களை நம்மளை பிடிக்கலை, அவங்களுக்கு நம்ம பிடிக்கலை, ஸோ அதனால் அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறது அப்படி வந்து புறங்கூடுதல் வந்து கூடாது. நேருக்கு நேராக பேசு, நீயே அவங்கள விட்டுட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்க பின்னாடி பேசுகிற, நேருக்கு நேராக எதாக இருந்தாலும் பேசிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயர்க்கும். பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக நினச்சி அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் துன்பம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருத்தரோட கஷ்டம், ஒருத்தரோட குற்றத்தை நம்மளோட குற்றமாக பார்க்கணுமே தவிர, பார்த்து அவங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அருளுடைமை, அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் முள. பொருள், அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருள் செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. அருள் செல்வம் அப்படின்னா பிளெஸிங்ஸ், அதாவது பிளெஸிங்ஸ் இருந்துட்டாலே நம்மளுக்கு வந்து அதுவே பெரிய செல்வம். என்னதான் நம்ம பெரிய பெரிய பொருள் வச்சுருந்தாலும் பெரிய விதமாக இருந்தாலுமே அந்த செல்வம் வந்து நம்மளுக்கு செல்வம் ஆகாது. பிளெஸிங்ஸ், நிறையா பேரோட பிளெஸிங்ஸ் தான் நம்மளை வந்துட்டு வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து சிறந்த செல்வமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வழியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெல்லியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஒருத்தவங்களுக்கு கீழே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ மேனேஜரே இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே நிறையா பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்கள போய் நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது. அப்படி துன்புறுத்தும் போது நம்மளுக்கு மேலே உள்ளவங்க நம்மளை வந்துட்டு நம்ம போய் அவங்கக்கிட்ட அஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலையை வரலாம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. நெக்ஸ்ட்டு வாய்மை, வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். ஒருத்தவங்களோட மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரி நம்ம எப்பயுமே பேசக்கூடாது, அதைத்தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. உண்மையை மட்டுமே பேசணும். வாய்மை அப்படின்னா உண்மை, ட்ரூத், அதைத்தான் வாய்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தவங்க மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரி பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். இப்போது நம்ம பேரண்ட்ஸ்கிட்டே நம்ம ஏதாவது பொய் சொல்லியிருப்போம், யாரும் சொல்லாமலாம் இருக்க மாட்டோம், சொல்லியிருப்போம், கண்டிப்பாக ஏதாவது பொய் சொல்லியிருப்போம். அந்த பொய் சொன்னதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே நம்மளை வந்துட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர்
உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவராவர். ஆமாம், எவ்வளோ என்னதான் பெரிய நம்ம காசு பணம் இருந்தாலும் எல்லார் உள்ளங்களையும் நம்ம வந்து இடம் பிடிச்சிட முடியாது. இதுவே நம்ம பொய் சொல்லாமல் உண்மையை மட்டுமே பேசி வாழ்ந்து பாருங்கள், எல்லாரும் எல்லார் மனசுலையும் நம்ம இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இறை மாய்ச்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள், பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருட்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். பொருள் வரும் வழிகளை அறிதல், அதாவது நம்மளுக்கு ஒரு வழியிலேருந்து பொருள் வந்தது அப்படின்னா அந்த வழியை அறிஞ்சு வச்சுக்கணும். அந்த வழியிலே நம்ம வந்து பொருள், அது வந்து நல்ல வழியாகவும் இருக்கணும், அந்த வழியிலே நம்ம வந்து பொருளையும் சேர்க்கணும். சேர்த்த பொருளை வந்துட்டு, அதாவது காசோ ஏதோ ஒன்று, அது வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கணும். வீண் செலவுகள்லாம் செய்யாமல் அது வந்துட்டு பாதுகாப்பாக செய்யணும். அது வந்துட்டு பயனுள்ள வகையில் ஏதாவது தேவைனா மட்டுமே செலவழிக்கணுமே தவிர வேண்டாத செலவுகள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நூல்வெளி திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காங்க. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற்பாவலர், பொய்யர் புலவர், சென்னாப்போதர் என்று சிறப்பு பெயர்களாலும் அழைக்கப்படுவார். இதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. திருக்குறள் என்னும் திரு என்னும் அடைமொழியுடன் இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, திருக்குறள் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்று 3 பகுப்புகளை கொண்டது, அதையும் பார்த்துக்கணும். இதில் அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 என மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன. இது எல்லாமே கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, திருக்குறள் கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இது நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒரு குறள் தான். கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்றப்பின் கற்ற வழியிலேயே நடக்க வேண்டும். படிக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்ல, எப்படி சொல்கிறது, பிழையே இல்லாமல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா புரிஞ்சு படிக்கணும். அதை எவ்வாறு நம்ம படித்தோம் அப்படின்றது அந்த வழியிலேயே நம்ம நடக்கணும். பிழை இல்லாமல் கற்று நம்ம கற்ற வழியிலே தவறான வழியில் போகாமல் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்ற வழியிலே நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. என்னும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. சொற்களும் எழுத்துக்களும் என்னும் தான் நம்மளுக்கு வந்துட்டு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், இதை தான் நம்ம வந்துட்டு மக்களுக்கு வந்து கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. பொருள், தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேலியில் நீர் ஊறும், அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். இது இன்னொரு மாதிரியாகவும் பொருள் சொல்லலாம், தோண்ட தோண்ட நீர் சுரப்பது போல் படிக்க படிக்க அறிவு வளரும். நம்ம கேணியில் போயிட்டு தோண்டிக்கிட்டே இருந்தோன்னா நீர் வந்துட்டு ஊற்று ஊற ஆரம்பிக்கும் இல்லையா. அது மாதிரி நம்ம எவ்வளோ ஆழமாக படிக்கிறோமோ அவ்வளோ ஆழமாக நம்மளுக்கு வந்துட்டு அறிவு வளருமா, படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் இதில் சொல்கிறாங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை அப்படின்னு. ஆமாம், படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து படிச்சுட்டு அப்படியே கெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறேன். என்ன தான் நீங்கள் செல்வம் கோடி கணக்கில் வச்சுருந்தாலும் லட்சக்கணக்கில் வச்சுருந்தாலும் அதெல்லாம் பெரிய செல்வமே இல்லை. நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், செல்வம் வச்சிருக்க வேண்ட போய் நீ என்ன படிச்சிருக்க, படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா. இதுவே நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்ம கெட்டாக சொல்லுவோம் நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தெரிந்து செயல் வகை. செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். ஒரு செயலை செய்யாதேனா அதைத்தே நம்ம போய் செய்வோம், இது எல்லாருக்கும் உள்ள ஹேபிட் தான். ஆனால் செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அப்படி செய்கிறத செய்யாமல் விடுறதாலும் செய்யத்தகாததை செய்கிறதாலும் தான் நம்மளுக்கு வந்துட்டு தீமை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 15 திருக்குறள் வந்துட்டு சொல்லியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு 15th அப்லோட் பண்ணுறோம் 7th யூனிட்டில். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.